கௌதம் மேனனோட வெந்து தணிந்தது காடு படத்துக்காக ஓடா தேஞ்சு நிற்கிற சிம்புவை பார்த்து பல ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. என்ன மனுஷன் இப்படி ஆயிட்டாருன்னு சிம்பு ரசிகர்கள் ரொம்பவே கவலையும் பட்டாங்க. இந்நிலையில் ரசிகர்களோட கவலைகளை போக்குற விதமாக செம ஸ்மார்ட்டான புகைப்படத்தை வெளியிட்டு வைரலாகி இருக்காரு நடிகர் சிம்பு. பெரும்பாலும் நடிகைகள் சந்திக்கிற பாடி சேமிங் விஷயத்தை நடிகர் சிம்புவும் சமீபத்தில் சந்திச்சாரு. உடல் எடை அதிகமாயிருச்சுன்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை சிம்பு மேலே வச்சாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் உடச்சறியிற வகையில் கடின உழைப்பை செலுத்தி ஸ்லிம் சிம்புவாக மாறிட்டார். கௌதம் மேனன், சிம்பு மற்றும் ஏஆர் ரஹ்மானோட கூட்டணியில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் இன்றைக்கும் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று நிற்கிது. விண்ணை தாண்டி வருவாயா படத்துக்கு அப்புறம் 3 பேரும் இணைஞ்சு உருவாக்கின அச்சம் 80 மடமேடா படமும் வெற்றியை அடைஞ்சுது. இந்நிலையில் மறுபடியும் அதே கூட்டணி வெந்து தணிந்தது காடு படத்துக்காக ஒன்று சேர்ந்துருக்காங்க. நடிகர் சிம்பு பெரும்பாலும் பகலில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரமாட்டாருன்ற விமர்சனத்தையும் அவரை வச்சு படம் எடுத்தால் பல காலம் ஆகுன்ற ட்ரோல்களையும் ஈஸ்வரன் படத்தை 1 மாதத்தில் முடிச்சு கொடுத்து 1 அடியாக முறியடித்தார். அதே வேகத்தில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்க மாநாடு படத்தையும் எவ்வளவு விரைவாக முடிச்சு கொடுக்க முடியுமோ செம ஸ்பீடில் முடிச்சு கொடுத்தாரு. டே நைட்னு ஷூட்டிங்க்கு போய் கேரவனுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறத கூட தவிர்த்துட்டு இரவு நேரத்தில் மண் தரையில் படுத்த சிம்புவோட புகைப்படங்களும் வெளியாகி செம வைரலாக பரவிச்சு. இயக்குனர் கௌதம் மேனன் கடந்த ஆண்டு போடப்பட்ட லாக்டவுனில் மறுபடியும் சிம்பு மற்றும் த்ரிஷாவை வச்சு வீட்டிலேயே ஒரு ஷார்ட் ஃபிலிமை எடுத்து அசத்தினார். விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட தொடர்ச்சியாக இருந்த கார்த்திக் டயல் செய்த என் திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் மறுபடியும் இதே கூட்டணியில் விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட 2ம் பாகம் வேணும்னு கோரிக்கை வச்சாங்க. சிம்பு, கௌதம் மேனன் மற்றும் ஏஆர் ரஹ்மான் கூட்டணியில் நதிகளிலே நீராடும் சூரியன்கிற டைட்டிலில் புதிய படத்தை அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டைட்டிலுக்கும் படத்தோட கதைக்கும் செட் ஆகாத காரணத்தால் வெந்து தணிந்தது காடுன்னு டைட்டிலை மாற்றினாங்க. ஈஸ்வரன் மாநாடு படத்தில் பார்த்த சிம்புவுக்கும் வெந்து தணிந்தது காடு படத்தோட ஃபஸ்ட் லுக்கில் பார்த்த சிம்புவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு ரசிகர்கள் ஆச்சரியப்பட சுமார் 20 கிலோ எடையை குறைச்சி இந்த படத்தில் சிம்பு நடிக்க இருக்காருன்ற தகவல் வந்துச்சு. அந்த ஃபஸ்ட் லுக்கை பார்த்த பலரும் என்ன சிம்பு இப்படி துரும்ப ஆயிட்டாரேன்னு ஃபீல் பண்ண நிலையில் இப்போ சிம்பு வெளியிட்டிருக்க லேட்டஸ்ட் புகைப்படத்தில் ஒரு சேரில் சாஞ்சு படுத்திருக்க மாதிரி ஒரு போஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. மேலும் அதுக்கு கேப்ஷனாக எல்லாம் மாயை அப்படின்னு கேப்ஷன் கொடுத்து தன்னோட ரசிகர்களை உற்சாகப்படுத்தி இருக்காரு சிம்பு. மாநாடு படத்தோட ரிலீஸுக்காக காத்திருக்க ரசிகர்கள் அடுத்ததாக உருவாக இருக்க சிம்புவோட வெந்து தணிந்தது காடு படத்தையும் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ரசிகர்களை போலவே சிம்புவுக்கு ரசிகைகள் பட்டாளமும் எப்பவுமே அதிகம்தான். அதுவும் சிம்புவை இவ்வளவு அழகாக மறுபடியும் பார்த்த ரசிகைகள் அவரோட ஃபோட்டோவுக்கு கீழே ஏகப்பட்ட ஹார்ட்டின்களை அள்ளி வீசிகிட்ருக்காங்க. சிம்பு பதிவிட்டிருக்க இந்த புகைப்படம் 3 லட்சம் லைக்குகளை நெருங்கியாச்சு.